ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் சின்னமனூர் தாலுக்கா மார்க்கையன் கோட்டை கிராம வேளாண்மையாளர் பி தயாளன் அவர்கள் தரும் யோசனைகள். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஃபார்மை வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். அப்போ வந்து என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது தென்னை மரம் மட்டும் வச்சுருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால நம்ம வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடு ஆரம்பித்தோம். மாடு மட்டும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30-35 மாடு அளவுக்கு இருந்தது. அதில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்லலாம் வச்சு நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணோம். அப்புறம் மாட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நட்டமானதுனால அப்புறம் மாடை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆடு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால இப்படி இந்த மாதிரி பரண் மேலே ஆடு வளர்த்து அதுலேருந்து நம்ம ரெகுலராக குட்டி எல்லாமே மல்டிப்ளை பண்ணி அதை நாம் சேல் பண்ணிகிட்டு வரோம். ஆடு மட்டும் இல்லாமல் கோழி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோழி அளவுக்கு கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம். கோழிக்கு தனியாக செட்டு போட்டு அது வச்சுருக்கோம். அதுபோக வந்து நம்ம இந்த மாதிரி பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் வெர்மி கம்போஸ்ட்டு வேஸ்ட் டிகம்போஸ்டரு இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாமே நம்ம ரெகுலராக வந்து தென்னை மரங்களுக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து வெறும் தென்னை மரம் மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ண கூட மாடு இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் மாடுகளை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிக்கிட்டாங்க. ஆடை கொஞ்சம் அதிகமாக கூட்டிக்கிட்டாங்க. இப்போ மாடு நம்மகிட்ட ஒரு 4-5 நாட்டு மாடு இருக்குது, ஒரு 2 கறவை மாடு இருக்குது. ஆடு வந்து கிட்டத்தட்ட 3 வகையான ஆடு வச்சுருக்கோம். அது என்னென்னா தலைச்சேரி ஆடு, கொடியாடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஜமுனா பரி ஆடு. 3 ஆடு 3 ரகம் வச்சுருக்கோம். 3 சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 180 ஆடு வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஆடு மாடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. மந்த்லி இன்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. தீவனம் வந்து ஆடு மாடுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃபுல்லாக ஒரு 8 ஏக்கருக்கு ஃபுல்லாகவே நம்ம தென்னைக்கு இடையில ஊடு பயிராக வந்து புல், அகத்தி கொலை, பட்டுப்பூச்சி கொலை, சூபா புல், வேலி மசால் இந்த மாதிரியான கொலைகள் எல்லாமே நம்ம நட்டு வச்சுருக்கோம். தேவைப்படும் அப்பப்போ டெய்லி 2 நேரத்துக்கு ஆட்டுக்கும் 2 நேரத்துக்கு நம்மளே மிஷினில் சாப் கட்டரில் வச்சு அடித்து வெட்டி போட்டு கொண்டு போய் போட்டுறது. ஆடுகளில் எதையுமே நாம் கீழே மேய்க்க விடுறது கிடையாது. எல்லாமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மேலே புல்லை அரைச்சி மேலேயே எடுத்து போட்டு போயிடுவோம். நோய் அப்பப்போ நம்ம வந்து நோய் மேலாண்மைக்காக என்ன பண்ணுவோம்னா வருஷத்துக்கு 2 தடவை வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அதே மாதிரி மாட்டுக்கு காண நோய்க்கு அம்மை நோய்க்கு இதுக்கெல்லாமே இன்ஜெக்ஷன் நம்ம அப்பப்போ போட்டுருவோம். அதே மாதிரி ரெகுலராக நம்ம கோழிக்கு இருக்கிறதுனால ஆர்டிவிகே, லசோட்டா, R2B, F1 இந்த மாதிரியான சொட்டு மருந்துகள்லாம் நம்ம ரெகுலராக அப்பப்போ நம்ம கைவசம் வச்சுட்டு அதை நம்ம அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். கெடா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு விற்பனைக்கு வந்து எப்படின்னா கெடா வந்து பார்த்திங்கன்னா பெரிய கெடா வந்து கிலோ வந்து 450 ரூபாலேருந்து 500 ரூபா ரேஞ்சுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வளர்ப்புக்குன்னு கேட்கும்போது குட்டி 3 மாத அளவு குட்டி வந்து ஜோடி வந்து 15,000-15,000 ஒரு ஜோடி 3 மாத குட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம ரெகுலராக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் வந்து ரெகுலராக நம்ம சொசைட்டியில் ஆரோக்கியாவுக்கும் ஆவினுக்கும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்னா முதல்ல நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தீவனம் தான் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு தீவனம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு 100 ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ஏக்கர்லையாவது நீங்கள் வந்து தீவனத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ரகத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளோ மாடோ கோழியோ இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த 5 ஏக்கரையுமே நீங்கள் ரொட்டேஷனில் வந்து ஒரு அறுப்பு முடிஞ்சதும் அடுத்த அறுப்பு வரும்போது அந்த 5 ஏக்கரையும் ரொட்டேஷனில் வச்சு நீங்கள் தீவனத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வருஷத்தில் வந்து ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் வந்து என்னென்னா பிபிஆர் போட்டுருவாங்க. அதே மாதிரி மாட்டுக்கு காண நோய் வருது, அம்மை நோய் வரும்போது வந்து என்னென்னா பக்கத்துலேயே நம்ம வெட்டினரி டாக்டர்ஸோட காண்டாக்ட்ஸ் அப்பப்போ நம்ம வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம ரெகுலராக நம்ம அவர்கிட்டே போய் காட்டிக்கலாம். இல்லை அவங்களும் டைரெக்டாக நம்ம ஃபார்முக்கே விசிட் பண்ணி என்ன பிரச்சனை ஏது என்னன்னு பார்த்து அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எப்போயுமே வெட்டினரி டாக்டர்ஸை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு காண்டாக்ட்லேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் ஏதாவது நடக்காமல் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி தயாளன் அவர்களை 0998-42-38-49-82 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.